வடிவுடையதன் ஒரு உமை கொலமிகை கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவீனர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 31/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 17 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். 8:45 வரை. பின்பு அவிட்டம். இன்றைய திதி ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்கு விசேஷகரமான நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான விஷயம். எப்போவுமே வாழ்க்கையில் வந்து முன்னேறணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது ஒன்று. அப்படி முன்னேறக்கூடிய திட்டங்கள் தீட்டக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆக இன்றைய நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குறங்காட்டி பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், ஆன்சைட்டுக்கு வேலைக்கு போகணும், இந்த கம்பெனியிலேயே கூப்பிடணும்னு நினச்சிட்டுருக்கிற வாழ்க்கெல்லாம் அதை எண்ணங்களை மேலும் 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 பதிவுகள் பண்ணலாம். நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஏகாதசி. ஏகாதசி மகாவிஷ்ணுக்கு உகந்த நாள். ஏகாதசி என்று பெருமாள் ஆலயத்துக்கு போய் துளசியில் அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். விரதம் இருக்கிறவாளுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்று நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் வெற்றியடையக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச விஷயங்கள்லாம் அற்புதமாக அமையக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் தடங்கள் ஏற்பட்டதெல்லாம் இப்போது ரொம்ப வேக வேகமாக நடக்கும். அதுலேயே ஒரு மன திருப்திகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே அன்னோன்யங்கள் கூடி வரும். சில நேரங்கள் ஏற்பட்ட இடர்கள்லாம் போயிடும். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு, பண வரவுகள் உண்டு. பெண்களுக்கு தங்கம் வெள்ளி, வீட்டில் பொருட்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச ஒரு விஷயம், மனசில் ரொம்ப நாளாக சிந்திச்சுட்டுருக்கிற ஒரு விஷயம், இது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் இருந்த விஷயம் இன்றைய தினத்தில் வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் ஏற்பட்ட உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் மாறுதலாக ஆரோக்கியமாக மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நாள். எனக்கும் அஷ்டம சனி, அதனால் பெருசாக நான் திறக்க மாட்டேன், ஏதோ இருந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் இனிமேல் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவலை வேண்டாம். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு விஷயங்கள் சலசலப்பு ஏற்படும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். உங்கள் முன்னாடி போட்டி போட்டவா உங்களை விட்டு விலகி போயிடக்கூடியதாக இருந்துட்டுருப்பா. அப்படி இல்லைன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு நம்ம விலகி வந்துவிடும். வீடு இட சம்பந்தமாக வழக்குகள் இருக்கிறவாளுக்கு வெற்றி அடையக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, நம்ம முன்னாடி யாராவது பாவமாக பட்டோம்னா உடனே நம்ம இறக்கம், ஐயோ பாவம், வாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணமே சொல்லிட்டு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு போயிட்டு வருது, கோயில் காரியங்களுக்கு போயிட்டு வருது, 4 உதவிகள் செய்யுது, பிராணிகளுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். குடும்ப விஷயங்களை உட்காந்து பேசுவதில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடிய, குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். சாயந்தர வேளையில் எங்கேயும் எல்லோரும் சேர்ந்து வெளியில் கோயில்களுக்கோ அல்லது வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு திட்டங்களையும் பற்றி யோசிக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வியாபார அனுகூல்யம் உண்டு. வேலை வாய்ப்பு இடமாற்றம்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு 1-2 கழித்து அதுக்குண்டான முடிவு எடுத்தால் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே அன்னோன்யங்கள் கூடி வரும். சொந்த பந்த மத்தியில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்ம பேரில் இன்னொரு இடம் வாங்கிறது ரொம்ப விசேஷம், இல்லைன்னா வாகனம் வாங்கிறது ரொம்ப விசேஷம். அதை பற்றி
பேச்சுக்கள்லாம் அடிபடக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு. கடகராசி நேயர்கள், புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் இருக்கும். இந்த தினத்தில் சில காரியங்களில் கோபித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது உங்களுடைய பேச்சை தூண்டுறதுக்காக, கோபத்தை தூண்டுறதுக்காக பேசுவாள், அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது, தெய்வாதீனமாக தெய்வத்துடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிவ வழிபாடு பண்ணுறவா சிவாய நமஹங்கிற மந்திரமும், முருகனுடைய வழிபாடு பண்ணுறவா முருகன் துணைங்கிற மந்திரமும், விநாயகர் வழிபாடு பண்ணுறவா ஓம் கம் கணபதேங்கிற மந்திரமும், அம்பாளை வழிபடுறவா ஓம் சக்தியை நமஹங்கிற வழிபாடும், மகாவிஷ்ணுவை வழிபடுவா நாராயணாமங்கிற வழிபாடையும் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்கள். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். யாரேனும் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறது, 1-2 முறை 4 முறை யோசித்து செயல்பட்டலாம் நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு, புதிய வேலையை ஆட்கள் எடுக்கிறத 1-2 நாள் கழித்து எடுத்துக்கலாம். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய சில விஷயங்கள்லாம் மற்றவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் அதை வைத்து ப்ரொசீட் பண்ண வேண்டாம். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை செஞ்சால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு திடீர் பண வரவுகள் உண்டு. தூர பிரயாணத்தை பற்றி பேசி மகிழ்ச்சி அடைவேல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பர்களே, சாதனை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். பெண்களுக்கு கை கால் சம்பந்தமான உபாதை, ஜீரண கோளாறுகள் இருக்கும். திருப்பி ஆண்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னா பிரயாணங்கள் ஜாஸ்தியாக, அரசியல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய விஷயங்கள்லாம் இத்தனை நாள் பயந்துன்றிருந்ததெல்லாம் இனிமேல் தைரியமாக எடுத்து செய்வது உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சி செய்த காரியங்கள்லாம் வெற்றியடைவில் முன்னேற்றமான பாதைகளில் செல்லக்கூடியதாக இருந்துருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தைகள் ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, பாட்டு, அதே போன்று குழந்தைகள் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே மாதிரி வழக்குகள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. பேங்க் எக்ஸாமினேஷன் எதிர்வாளுக்கு வெற்றிகள் உண்டு. அரசு உத்தியோகத்துக்காக எக்ஸாமினேஷனுக்காக எழுதிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. ஆக சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் காத்துருக்கு. எடுத்த காரியங்கள் லாபகரத்தை கொடுக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா விசா சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள்லாம் ரொம்ப அழகாக தீர்ந்துடும். வெற்றிகள் உங்களுக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துளசி வழிபாடு. வீட்டில் துளசி இருந்ததுன்னா துளசி வழிபாடு பண்ணுறது விசேஷ பலன்களையும் மகாவிஷ்ணுவோடைய பூர்ணமான அனுகிரகத்தை தரக்கூடிய அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நிறையா பேர், நிறையா நபர்கள் சில நேரங்களில் பாராட்டவே மாட்டேன், இப்போ நல்லா பாராட்டுவா, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம், பண வரவுகள் தேடி வரும். ஸ்ரத்தையாக பண்ண காரியங்களுக்கெல்லாம் பலன் உண்டு. உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக பாராட்டுவார். ரொம்ப நாளாக முடிவெடுக்க முடியாத விஷயங்கள்லாம் இப்போ முடிவெடுக்கக்கூடிய தினமாக அமைத்து கொடுக்கும். சில நல்ல காரியங்கள்லாம் ஒரு திருப்திகரமாக அமைஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தடைகள் ஏற்பட்ட விஷயம் மாறிடும். வயசானவாளை கூட முடம் இருந்து கவனிச்சுக்கணும். ரொம்ப வயசானவா இருந்தாள்னா அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கன்னிராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண், 9 நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துலாராசி நேயர்களே, ரொம்ப பணிவாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். பிறர் ஆச்சரிக்க வகையில் உங்களுடைய பேச்சு, உங்கள் செயல்பாடு, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய செயல்பாடுகள்லாம் மாறிடும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவா, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, சில விஷயங்களுக்காக கம்பெனியை கொஞ்ச நாள் வேலை செய்யாமல் திருப்பி புதுசாக வேறு கம்பெனி ஆரம்பித்தவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. வீடு கட்டின்னு இருக்கிறவாளுக்கு தடையில்லாத வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உண்டு. சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வந்தால் உடனே சண்டை வந்துடுது சார், திருஷ்டிகள் தான். இந்த திருஷ்டிகள் மாறி எடுத்தினாலே எல்லா விஷயங்களும் மாறிடும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். வீட்டில் ஒரு புதிய காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வந்து ஒவ்வொரு செயல்பாடுகளும் செயல்பட்டல்னா நிச்சயம் வெற்றிகள் கூடி வர, அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி அன்பர்களே, நன்மையான நாள், நலன் தரக்கூடிய நல்ல நாள், ஆரோக்கியம் பெறி வரும். சில முயற்சிகள்லாம் எடுத்த விஷயங்கள்
தடங்கள் 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 இருந்ததெல்லாம் இனிமேல் ரொம்ப ஜோராக காரியங்கள்லாம் வெற்றி பெற்றுடும். குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம், அரியர் வச்சுருக்கிற விஷயங்கள்லாம் திருப்பி படித்து அதை சரி பண்ணி அதில் நல்ல பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து பெற்றவாளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். வேலை செஞ்சுட்டுருக்குறா, புதிய தொழில் தொழில் செஞ்சுட்டுருக்குறா, மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான சமயோஜித யோசனையெல்லாம் தோணும். குடும்பத்தில் அருமையான நிலைப்பாடுகளில் எடுப்பில் அதில் வெற்றிகள் உண்டு, பணவரவுகள் தேடி வரும், தெய்வாதீனம் தெய்வகடாட்சம் பூர்ணமாக உங்கள் காரியத்தில் இருந்துட்டுருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் உடல் அசதி உடல் உபாதைகள் இருந்துட்டுருக்கும், கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேல் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, தனுராசி அன்பர்கள், ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனம் என்பது தேவை. இந்த தினத்தில் யார்ட்டையும் பணம் கொடுக்கற வாங்கறதுல கவனம் என்பது தேவை. எதையாவது நம்பி ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளை கவனிக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம், ரொம்ப கவனிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் நல்ல மனிதர்களோட சேர்றது நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும். எதிர்மறையான மனிதர்களோட சேர்றது பார்த்துட்டேன்னா எதிர்மறையான பழக்கத்தை கொடுக்கும். ஆக தனுர்ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனம் என்பதை எல்லா விஷயங்களையும் முன்னேற்றங்கள் உண்டு. திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக முயற்சி எடுத்த ஒரு காரியங்கள் சட்டுன்னு நடந்துருன்ற தினத்தில் நல்ல நண்பர்கள் கூட சேர்ந்தல்னா நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்குறவா, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்புகள் மேலும் மேலும் புதிய புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு தனுர்ராசி என்பர்களுக்கு. மகரராசி நேயர்களே, நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய புதிய பிரயாணம் புதிய புதிய விஷயங்களில் யோசிப்பல் யாருக்கும் யோசனை இல்லாத சில காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணுவேல் உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. தெய்வகடாட்சம் தெய்வ தீனம் உங்கள் கூடவே இருந்துன்னு இருக்கங்காட்டி, உங்களுடைய பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கங்காட்டி எல்லாமே நல்ல மாறுதல் தெரியும். கெட்ட கனவுகள் பழிக்காது, நல்ல கனவுகள் பழித்தே தீரும். செல்வங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றமும், கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்பும், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் மற்றவாளுக்கு புரியாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரியும். அதில் சக்ஸஸ்ஃபுல் நிச்சயமாக இருந்துருக்கு. மறைமுகமாக இருந்து பல காரியத்தை சாதித்து பின்பலமாக செயல்படுவேல் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு இடம் பொருள் வீடு மனைகள் தானாக தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, சில காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் தாமதமாக நடக்கும். மத்தியத்துக்கு மேலே ரொம்ப வேகமாக செயல்படுவேல். ஒரு நபர்கிட்ட ஒரு சில காரியத்தை சொல்லி எதிர்பார்த்துருந்தோம்னா அது கொஞ்சம் லேட்டாகும், அதில் ஒரு ஃபீட்பேக்கே தெரியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண காரியங்கள் அப்படி சொல்லலாம், திருமண காரியங்களில் ஃபீட்பேக்கே தெரியாமல் இருந்துருக்கும். என்ன கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயம் பதில் வந்துடும். நிச்சயமாக திருமண யோகங்கள் உண்டு. குழந்தை வளம் எதிர்பார்த்தவாளுக்கு, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு வரம் தேடி வரும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கிறது, உங்களுக்கு தேவையான துணிமணிகள் வாங்கிக்கிறது, அடுத்தது கம்ப்யூட்டர் சம்பந்தமாக எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான ஏதேனும் பொருட்கள் வாங்கிறது, இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். பிஸ்னஸுக்கு வேண்டி எதிர்காலத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்கு வேண்டி சில முயற்சிகள்லாம் எடுப்பேன், அது உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கணவர் மனைவி குடும்பமோட சப்போர்ட்டு நிச்சயம் கூடவே இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய விருட்சம், அதாவது ஆலயத்தில் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய விருட்சம், க்ஷேத்திர விருட்சம் சொல்லுவாங்க. வன்னி மரம், வேப்ப மரம், அரசம் வேம்பும் கலந்தது, இது போன்ற மரங்களில் விருட்சத்தில் போய் தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான தினம் கும்பராசி என்பவர்களுக்கு. மீனராசி நேயர்களே, பக்திமயமான நாள் இன்றைய தினம். தெய்வாதீனம் தெய்வகடாட்சம்னு சொல்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் அவனருளாலே அவந்தால் வணங்கி இறைவனுடைய அனுகிரகம் இருக்கக்காண்டி தான் எல்லா காரியங்களும் ஜெயிக்கிறது. இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுங்கிற உணர்ந்து செயல்படுவேல் அமோகமான பலன்கள் தேடி வரும், கூடி வரும். வெற்றிகள் நிச்சயம் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் கனவுகள் மூலமாக தெரிந்துடும். சில விஷயங்கள்லாம் ஒரு நபரை சந்திக்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு எண்ணங்கள் தோணும். ஃபினான்ஷியலாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தூர பிரயாணம் பிரயாணங்கள் போன்ற காரியங்களில் பணவரவும் லாபகரங்களும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும்.
விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெற்றவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையில் முழுமையாக ஈடுபடம் காட்டி உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும், அதுலேயும் கவனம் என்பது தேவை. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, துணி சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. மேலும் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருந்துருக்கு. நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டேன்னா நிறையா பேர் சொல்கிறது உண்டு, சார் என்னமோ தெரில சுறுசுறுப்பாகவே இல்லை, என்னமோ தெரில சோம்பேறித்தனமாகவே இருந்துருக்கு, என்னமோ தெரில என் குழந்தை நன்னாவே படிக்க மாட்டேங்கிறான், என்னமோ தெரில சார் ரொம்ப டல்லாகவே இருந்துருக்குன்னு சொல்கிறவாளுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு புண்ணியாஜனம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியாஜன மந்திரத்தில் ரொம்ப விசேஷமான சில விஷயங்கள்லாம் போடுறது வழக்கங்கள் உண்டு. ஒன்று எலுமிச்சம்பழம் போடுறது, அதே மாதிரி அந்த கலசத்தில் பார்த்துட்டேன்னா ஏழக்காய் போடுறது, கிராம்பு போடுறது வழக்கம் உண்டு, பச்சைக்கற்பூரம் போடுறது வழக்கம். இன்றைக்கி நாம் அதே தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜலம், ஒரு சாதாரண ஒரு பக்கெட்டில் ஒரு ஜலத்தில் லேசாக கோமயம் விட்டுக்கணும், இன்னொரு பக்கெட்டில் லேசாக பால் விட்டுக்கணும், இன்னொரு பக்கெட்டில் ஒரு துளசியை போட்டுக்கணும், இன்னொரு பக்கெட்டில் ஒரு மஞ்சள் தண்ணியை வச்சுக்கணும், இன்னொரு பக்கெட்டில் லேசாக பன்னீர் விட்டுக்கணும். முதல்ல இந்த கோமயத்துடைய புரோக்ஷனம் பண்ணுங்கள், தெளிச்சுக்கணும், பக்கெட்டில் இருக்கிறத தெளிச்சுக்கணும். கிழக்க பார்த்து கொஞ்சம் காலையில் 5 மணிக்கு இதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டோம்னா துளசி தண்ணி, இந்த துளசி தண்ணியை முழுசாக எடுத்து ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்துட்டோம்னா அந்த மஞ்சள் தண்ணி, மஞ்சள் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். 3 ஆச்சு. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா பன்னீர், இந்த பன்னீரோட ஜலத்தை எடுத்து லேசாக ஊற்றிக்கிறது நல்லது. அடுத்தது தர்பை, இந்த தர்பையை போட்டு வச்சு அந்த ஜலத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். ஆக இந்த ஜலமெல்லாம் பார்த்துட்டுலாம் உங்களை ரொம்ப அழகாக சுத்திகரிக்கும். காலையில் 5:30 கிழக்க நோக்கி உட்கார்ந்து இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பக்கெட்டில் லேசாக கோமயம் விட்டு அந்த கோமயத்தை அந்த தண்ணியை லேசாக புரோக்ஷனம் பண்ணிக்கணும். 1. 2 துளசி, ஒரு ஜலத்தில் துளசியை வச்சு அந்த துளசி தண்ணியை நல்லா ஊற்றிக்கலாம். 2 மஞ்சள் தண்ணி, மஞ்சள் தண்ணியை ஊற்றிக்கலாம். 3 பன்னீர், பன்னீர் ஜலத்தை ஊற்றிக்கலாம். அடுத்தது தர்பையை, தர்பையை போட்டு வச்சு அந்த தர்பையை அந்த ஜலத்தை எடுத்து மேலே ஊற்றிக்கலாம். ஆக இது உடம்பை வந்து சுத்திகரிக்கும். ஒவ்வொரு தடவையும் மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்லிட்டு ஓம் நாராயணாயன மக நாராயணாயன மகன் சொல்லிட்டு ஊற்றிக்கிறது உன்னதமான பலன்கள். அதை புரோக்ஷணமோ அல்லது ஜலத்தை ஊற்றினதுக்கு வலது, அதாவது வடக்கு புறமாக நகுந்து வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் யாராவது சுமங்கள் இருந்ததுன்னா ஆராத்தி எடுக்க சொல்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். காலையில் விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த முகூர்த்தத்தில் 5 மணிக்கு இதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இது எத்தனை தடவை பண்ணிக்கலாம், மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி குழந்தைகளோடு உட்கார்ந்து இந்த பரிகார ஆன்மீக தகவல் பண்ணிக்கிறது மனசில் சோர்வுகள், உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சோர்வுகள், திருஷ்டி போகிறதுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய சில தடைகள் போகிறதுக்கு, பாசிட்டிவ் எனர்ஜிக்கு, பல்வேறு விஷயங்களுக்கு இது ரொம்ப உகந்ததாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பக்கெட்டில் சொல்லும்போது பால் சொல்லியிருந்து அந்த பாலையும் லேசாக பால் ஊற்றி, அதோ பசும்பாலை ஊற்றி அதையும் ஜலத்தில் புரோக்ஷனம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களாக இருந்துகிட்டு இருக்கும்னு சொன்னால் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை செய்யும் பொழுது பெரிய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷ். நன்றி, வணக்கம்.